ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா இன்றைக்கி வெற்றிலை பாக்கு பழம் சொல்லும் தத்துவம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெற்றிலையும் பார்க்கும் மகாலட்சுமியின் அம்சம் வெற்றிலை நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருக்கிறார்கள் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து இறைவனை வணங்குவது மரபு வெற்றிலை பாக்கு வைத்து வணங்கவில்லை எனில் எந்த ஒரு பூஜையும் நிறைவு பெறாது வெற்றிலை நோயில்லாமல் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது பாக்கு செல்வம் கிடைக்க வழிவகுக்கிறது பாக்கு வைத்து இறைவனை வணங்கினால் நமக்கு குறைவற்ற செல்வம் கிடைக்கும் வாழைப்பழம் பாவ புண்ணிய விடுதலையை குறிக்கும் தேங்காய் அறிவை தரும் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து அர்ச்சனை செய்வது நமக்கு அறிவு ஆரோக்கியம் செல்வம் பாவ புண்ணிய விடுதலை ஆகியவற்றை தர வேண்டும் என்பதால்தான் தான் கருணை கடலான இறைவனை பூஜிக்கும் பொழுது இவற்றை வைத்து பூஜிக்க வேண்டும் திருமணத்திற்கு அழைக்கும் போது வெற்றிலை பாக்கு பலத்துடன் அழைக்க வேண்டும் அதுதான் மரியாதைக்குரிய செயலாகும் விருந்தினர்களுக்கு சுபகாரியத்தின் பொழுது நமது வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளோடு வெற்றிலையும் பாக்கும் சேர்த்து கொடுத்தால் நம் குடும்பம் தோங்கும் மங்கள பொருளான வெற்றிலை பாக்கை வலது கையால் வாங்க வேண்டும் வெற்றி வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது சீதை ராமன் போரில் ராவணனை வென்றான் என்ற செய்தி கூற வந்த அனுமனிடம் வெற்றி உண்டாகட்டும் என்று வெற்றிலை மரத்தில் வெற்றிலையை பறித்து ஆசீர்வதித்தார் ஆகையால் வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி வெற்றிலையை வாடவிடுவது வீட்டிற்கு நல்லதல்ல வெற்றிலை ஒரு கற்ப மூலிகை இதனுடன் சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும் வெற்றிலை நரை மூப்பு திரை சாக்காடு ஆகியவற்றை நீக்கி உடலை என்றும் நோயின்றி வைத்திருக்க பயன்படுகிறது புற்றுநோயை குணப்படுத்துகிறது இருமல் வாயு கோளாறு போ வல்லது தீப்புண்ணை ஆர செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்